நாம் இன்றைக்கி கேஆர்எஸ் சமையலில் பாமாயில் வந்து எப்படி உருக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன்னா பாமாயிலில் வந்து நல்ல கொலகொலன்னு இருக்கும், வாங்கிட்டோம்னா அதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணோன்னா சுகர் பேஷண்ட் இவங்களுக்கெல்லாம் வந்து ஆகாது, நமக்கே கூட தலை சுத்தும் கால் வலிக்கும் அப்படியே யூஸ் பண்ணோன்னா. இப்போ அதை வந்து எப்படி முறுக்கிட்டு நம்ம அதுக்கடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பாமாயில் பாக்கெட் எடுத்திருக்கேன், 1 லிட்டர் பாக்கெட்டு. இதுக்கு வந்து நம்ம இதை முறுக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன தேவைன்னா, ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை, புளி, கொஞ்சம் கல்லுப்பு. இந்த கல்லுப்பை வந்து இந்த புளிக்குள்ளே வச்சு உருண்டை மாதிரி நம்ம பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி நடுவில் வச்சு இது நான் பிடிச்சிட்டு காமிக்கிறேன், இங்கே பாருங்கள். இந்த மாதிரி நல்லா உருட்டினோன்னா நெல்லிக்காய் சைஸில் வந்துடும். நல்லா அமுத்தி பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கல் மாதிரி இருக்கும், அமுத்தி பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஆகணும். இப்போ முருங்கைக்கீரை வந்து நான் லைட்டாக உணர்த்தி வச்சுருக்கேன். ரொம்ப பச்சையாக இருந்ததுன்னா வெடிக்கும் எண்ணெயில். இப்போ எண்ணெயை இதில் ஊற்றிடலாம். அடி கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. பாருங்கள் எப்படி திக்காக இருக்குன்னு. இப்போ நான் பற்ற வச்சிடறேன், அடுப்பை ஆன் பண்ணிடுறேன். பாமாயில் கொஞ்சம் லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா இந்த புளி இருக்கு இல்லைங்களா, அதை ஃபஸ்ட்டு போட்டுறணும். நிறைய பேருக்கு வந்து பாமாயில் ஒத்துக்காது, முகத்தில் பிம்பிள்ஸ் வரும், சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் ஆகாது, தலை சுத்தம், கால் வலி வரும், இந்த மாதிரி இருக்கவங்களாம் பாமாயில் எண்ணெயை இந்த மாதிரி முறுக்கிட்டு அப்புறமா யூஸ் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது, கரெக்டாக இருக்கும். இந்த பபிள்ஸ் வருது பாருங்கள், உள்ளேருந்து அந்த உப்புலேருந்து அப்படியே அந்த மாதிரி முட்டை முட்டையாக வரும். பாருங்கள் எப்படி வருது பாருங்களாம், நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும்போது இந்த மாதிரி பிரியணும் பாருங்கள். உள்ளே உப்பு எப்படி ஆயிடுச்சு பாருங்கள், கருப்பாயிடும் உப்பு. அந்த உடையிற வரையாக நம்ம இது பண்ணோம். சப்போஸ் ஒரு சில புளி வந்து உடையாது, அப்படி உடையலைன்னா கூட பரவாயில்ல, நல்லா கருப்பாக மாறுற வரையாக நம்ம காய்ச்சணும். எண்ணெயோட கலர் அப்படியே மாறிடுச்சு பாருங்கள். குறைஞ்சது ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் புளியை மட்டும் இது பண்ணுறதுக்கு, இல்லைன்னா 10 மினிட்ஸ் ஆகும். இங்கே பாருங்கள் எவ்வளோ கருப்பாயிடுச்சு பாருங்கள் புளி, அவ்வளோதான். அந்த புளியை எடுத்துடலாம். உள்ள உப்பு சின்ன சின்ன தூள் இருக்குது, அது நம்ம வடிகட்டும் போது எடுத்துடலாம். வர அளவுக்கு கரண்டியில் எடுத்துடுங்க. இப்போ அடுப்பு லைட்டாக சிம்மில் வச்சுடுங்க. ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரை போட்டதும் தெரியும், ஸோ போட்டுட்டு நவுந்துடுங்க, இல்லைன்னா மேலே பட்டுரும். நம்ம நெய் முறுக்கிறோம் இல்லைங்களா, முருங்கைக்கீரை போட்டு அந்த மெத்தட் தான். இப்போ முருங்கைக்கீரை போட்டோன்னா இப்போ எண்ணெயில் வந்து எதாவது கசடு எதனா இருந்தால் கூட அது வந்து முறிஞ்சு போயிடும். இப்போ முருங்கைக்கீரை வந்து லைட்டாக கலர் மாறும், அந்த சலசலப்பு நிற்கணும். இந்த முட்டை முட்டையாக வருது இல்லைங்களா, அது வந்து நின்னதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். கொஞ்சம் நேரம் கிளறிட்டே இருங்க. சிம்மில் வச்சே இது பண்ணுங்கள் முருங்கைக்கீரையை. முருங்கைக்கீரை கலர் மாறுது பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. இந்த அளவுக்கு மாறினதுக்கப்புறமா வடித்து எடுத்துருங்க. நல்லா எண்ணெய் இப்போ கலர் மாறிடுச்சு பாருங்கள், ஃபுல்லாக மாறிடுச்சு. இதில் வந்து அந்த பாமாயில் எண்ணெய் ஸ்மெல்லு, இந்த உப்பு புளி ஸ்மெல்லாம் வராது. முருங்கைக்கீரை போட்டிருக்கிறதுனால எண்ணெய் நல்லா வாசனையாக இருக்கும். வத்தல்லது வறுத்தனா கூட அந்த பாமாயில் எண்ணெய் ஸ்மெல்லு வராது. பாமாயில் எண்ணெயை வந்து அப்படியே யூஸ் பண்ணோன்னா வத்தல்லாம் ஸ்மெல் அடிக்கும், நம்ம தேக்கட்டும் சாப்பிட முடியாது. இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா எந்த பலகாரம் செஞ்சிங்கனாலும் கரெக்டாக இருக்கும்.
அவ்வளோதான். ஆறுனதுக்கப்புறமா வடிகட்டி ஒரு பாட்டில் இல்லைன்னா இதில் ஏர்டெக் கண்டெய்னரில் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது புதுசாக டிஷ் எதனா பண்ணணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது KRS சமையல், நான் உங்கள் முத்து, இது நம்ம சமையல் அறை. தேங்க்யூ.